அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட், மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். தேசிய கட்சியாக உருமாறும் விசிகா, 5 மாநிலத்தில் அதிரடி போட்டி, திருமா போடும் தேர்தல் கணக்கு, அசால்ட் காட்டும் சிறுத்தைகள், அரண்டு கிடக்கும் பாஜக கூடாரம். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும், இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க காங்கிரஸ் கட்சியும் படுதீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுக, காங்கிரஸ், விசிக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி தங்களது ஆதரவை பெருக்கி வருகின்றனர். மற்றொரு புறம் பாஜக NDA கூட்டணி என்ற பெயரில் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக தமிழகத்தில் 4 தொகுதிகளில் போட்டியிட திமுக தலைமையிடம் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அந்த 4 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் டெல்லி சென்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாணி சின்னம் ஒதுக்க கோரி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளனர். அதன் பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், நாடாளுமன்ற தேர்தலில் விசிக போட்டியிட உள்ளோம், அதனால் எங்களுக்கு பாணி சின்னத்தை ஒதுக்க வேண்டும், அதற்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுக வந்தோம், ஆனால் முன் அனுமதி பெறவில்லை என்பதால் எங்களால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பார்க்க முடியவில்லை, அதற்கான தனிப்பிரிவில் எங்கள் கோரிக்கையை மனுவாக சமர்ப்பித்துள்ளோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களில் விசிக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம். அதனால் விசிகாவிற்கு சுயேச்சை சின்னத்திலிருந்து பாணி சின்னத்தை பொது சின்னமாக முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதற்கான மனுவை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்துள்ளோம். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். விருப்பு வெறுப்பு இன்றி, ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இன்றி செயல்பட வேண்டும் என்றார். விசிக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்களா அல்லது பாணி சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்ற கேள்விக்கு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 6 தொகுதிகளிலுமே பாணி சின்னத்தில் நின்றோம், அப்போது திமுக எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி எந்தவிதமான நெருக்கடியும் கொடுக்கவில்லை, ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி சொன்னார்கள், அப்போதும் வெற்றியை கருத்தில் கொண்டு மட்டுமே அந்த மாதிரி கூறினார்கள் என்று பதிலளித்தார். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு தலைவருமான ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து, ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்றும், அதனை கைவிட வேண்டும் எனவும் விசிக சார்பில் கோரிக்கை மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது அனைவருக்குமான கட்சியாக பரிணமித்துள்ளதாக கூறும் விசிகாவினர், அதற்கு உதாரணமாக சமீபத்திய ஆதவ் அர்ஜுனனின் பொது செயலாளர் பதவியை மேற்கோள் காட்டுகின்றனர். வாய்ஸ் ஆஃப் அ காமன் நிறுவனரும் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனனின் வருகையை கண்டு சிலர் பதறுவதற்கு காரணமே விசிக எனும் கட்சி பொது நீரோட்டத்தில் கலப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதுதான் என்கின்றனர் அக்கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் விசிகாவின் அசைவுகளை நன்கு அறிந்த அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில், திருமாவளவன் ஒத்திகை பார்ப்பது 8 அடிக்கு பாய்வது அல்ல, 8000 அடிக்கு பாய்வதற்கு என்கின்றனர். அவர் தலித் கட்சியாக விடுதலை சிறுத்தைகளை சுருக்கி பார்க்க விரும்பவில்லை, பொது நீரோட்டத்தில் கலக்கவே விரும்புகிறார். அதே போல தனி தொகுதியில் போட்டியிடுவதை விட பொது தொகுதிகளில் களமிறங்கவே அவர் விரும்புகிறார். அதே போல தமிழ்நாட்டுடன் சுருங்கிவிடவும் திருமா விரும்பவில்லை. அவர் தென்னிந்தியா முழுவதும், நாளை இந்தியா முழுவதும் கட்சியை கிளை பரப்பவும் எண்ணத்தில்தான் இருக்கிறார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை திருமாவின் இலக்கு. அதன் ஒரு பகுதிதான் இந்த 5 தென் மாநிலங்களில் போட்டி என அறிவித்துள்ளார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மறுபுறம் பெரும் மக்கள் செல்வாக்குகள் விசிகாவை எப்படியும் தங்களது கூட்டணியில் இணைக்க வேண்டும் என பாஜக தரப்பு விரும்புகிறது என சொல்லப்படுகிறது. கொள்கை முரண்கொண்ட பாஜக மற்றும் பாமகவுடன் எப்போதும் கூட்டு இல்லை என்பதில் திருமா உறுதியுடன் இருப்பதால்
பாஜக கூடாரம் அதிருப்தியிலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.